ஃப்ரெண்ட்ஸ், இதே போல் சேம் நீங்களும் எடிட் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக புரியும். 1 minute 30 seconds பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக புரியாது ஃப்ரெண்ட்ஸ், ஓகேவா? வீடியோவை அப் டு ஸ்டார்ட் டு எண்ட் வரைக்கும் பாருங்கள். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இது இப்போ தான் புதுசாக பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க. எல்லா வீடியோஸுமே புது புது டெம்ப்ளேட்டோட வீடியோஸ் வந்துட்டுருக்கு, அலைட் மோஷன்லேருந்து போட்டிருக்கோம். நீங்கள் இந்த மாதிரி நிறையா பிராண்ட் அதாவது இன்ஸ்டாகிராமில் ஸ்டேஷனில் போட ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது, அதில் கொஞ்சம் ஜாயின் பண்ணிவிட்டு இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா புதிதாக ஒரு டெம்ப்ளேட் கிரியேட் பண்ணியிருக்கோம், அதோட வீடியோ தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸ்க்ரீனில் ஆல்ரெடி கொடுத்துருக்கு பாருங்கள். அதே மாதிரி சேம் மெத்தடில் நீங்கள் எடிட் பண்ண போகிறீங்க, நீங்களே எடிட் பண்ண போகிறீங்க. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கைனமாஸ்டர் ப்ரோ வெர்ஷனை டவுன்லோட் பண்ணிக்கிங்க, கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் அதோட பார்டர் இமேஜ் டவுன்லோட் பண்ணிங்க. இப்போ நான் வீடியோவில் பண்ணக்கூடியது நீங்கள் அப்படியே பண்ணிங்கன்னா இந்த வீடியோ சூப்பராக நீங்கள் மேக் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? யார்கிட்டும் ஷேர் சாட்லையும் எதுவும் தேட வேண்டியது கிடையாது, நீங்களே இந்த சேனல் ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும். இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய நீங்களே ஈஸியாக மேக் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் வீடியோ உள்ள இருந்து ஸ்பெசிஃபிக்காக ஸ்டார்ட் ஆகும். நடுவில் இருக்க ப்ளஸ் சிம்பிளை கொடுத்துட்டு நீங்கள் ரெசிப்டை வந்து சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். 1:1 அப்படின்ற ரெசிப்டை சூஸ் பண்ணிங்க, ஏன்னா டெம்ப்ளேட் அந்த ரெசிப்டில் தான் இது பண்ணியிருக்கேன். இப்போ உங்களுடைய ஃபைலில் டவுன்லோட் ஃபைல் இருக்கும், நீங்கள் டவுன்லோட் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்களா, அது வந்து டவுன்லோட் ஃபைல் இருக்கும். இப்போ நீங்கள் அங்கே போய் அதை ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது பாருங்கள், ஆட் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போது முடிஞ்சது. இப்போ நீங்கள் ஃபோட்டோ ஆட் பண்ணணும், இப்போ ஒன்றுமே இல்லை. அதே மாதிரி லேயர் போயிட்டு மீடியா, அப்போ மீடியா போயிட்டு பண்ணணும், இப்போ லேயர் போயிட்டு பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதில் எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறோம், நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 minute பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒன்றுமே புரியாமல் போயிடும். வீடியோவை அப் டு ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா எண்டிங் வரைக்கும் பார்த்தீங்கன்னா தான் புரியும் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? இந்த வீடியோ வேணும்னா வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிங்க, நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜஸ் ஃபாலோ பண்ணிங்க. வாட்ஸ்அப் குரூப்பில் ஆல்ரெடி நிறைய பேர் ஜாயின் பண்ணிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஃபோட்டோ சூஸ் பண்ணிடலாம். இப்போது நான் வச்சுருக்க சாங்க்கு வந்து எந்த ஃபோட்டோ வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணுறேன் பாருங்கள். சூஸ் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஃபோட்டோவை இந்த கத்திரிக்கோள் பக்கத்தில் இருக்குது பாருங்கள், அந்த ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் கொடுத்துடணும். இப்போ அந்த ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் கொடுத்தனா ஃபிட் ஆகிடும். இப்போ அந்த ஃபோட்டோவை ஃபுல்லாக ஈத்தி விட்டுடணும், ஃபுல்லாக ஈத்தி விட்டுடணும். அப்புறம் முடிஞ்சது. இப்போ என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோவை டச் பண்ணி அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு கொஞ்சம் வைக்கலாமே. ஐயோ ரொம்ப போயிடுச்சு, 1 point வச்சிங்கன்னா சிறப்பு போயிடும் நினைக்கிறேன். ஃபுல்லாக ஸ்டெப் ஆகிடும், நல்லா இருக்காது. ஆனால் கான்ட்ராஸ்ட் ஏற்றி பாருங்கள். இதில் தான் எஃபெக்ட் ஒன்றுமே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ரொம்ப ஈஸியாக எடிட் பண்ணலாம். பிரைட்னஸ் பாருங்களேன், 1 ஏற்றுனதுக்கு எங்கே போகுது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இதை எப்படியே விட்டுருங்க, இந்த எஃபெக்ட் வேணாம். நீங்கள் இப்போ இந்த ஃபோட்டோ டச் பண்ணி ப்ளெண்டிங் போயிட்டு ஸ்க்ரீன் குத்துடணும், சாஃப்ட் லைட் கொத்திங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் கொடுத்துங்க. லைட்டன் கொடுத்துறேன் நான் இந்த வாட்டி, இதுதான் கொஞ்சம் சேஞ்சஸ் பாரு. லைட்டன் கொடுத்துட்டு இப்போ ப்ளே பண்ணுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பார்க்கவே ரொம்ப ரொம்ப க்ரேஸியாக இருக்குது. இப்போ இதுக்கு ஒரு சாங் எப்படி ஆட் பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஆடியோ கொடுத்துட்டு உங்களுடைய சாங் எங்கே இருக்கோ, ஃபோல்டு, ஜெனரல், ஆர்டிஸ்ட் அப்படி நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். உங்களுடைய சாங்கை நீங்கள் இப்படி சூஸ் பண்ணிட்டீங்கன்னா சாங்ஸுக்கும் இந்த இதுக்கும் பார்க்க செம்மையாக சூஸ் ஆகிடும். இந்த பார்ட்டிகல்ஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ட்டிகல்ஸ் கொஞ்சம் குறைச்சிக்கலாம், கொஞ்சம் கம்மியாக இருந்தால் நல்லா இருந்திருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி வீடியோ நீங்கள் நிறையா மேக் பண்ணலாம், நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும். டெம்ப்ளேட் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், இதை ஃபாலோ பண்ணி டவுன்லோட் பண்ணி நீங்கள் ரொம்ப ரொம்ப ஈஸியாக மேக் பண்ணலாம் நண்பா, ஓகேவா? நீங்கள் வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி பார்க்காதீங்க. எஃபெக்ட் ஒன்று தெரியலோட ஆட் பண்ண முடியாது, உங்களுக்கு ஆல்மோஸ்ட் நிறைய தெரிஞ்சிருக்கும். கட்டுறது கை முன்னளவு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நம்ம வந்து மற்றவர்கள் நம்ம வீடு மற்றவர்கள் கற்றுக்குறாங்க, அந்த மாதிரி நீங்கள் வீடியோ முடிக்க பார்த்தீங்கன்னா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேவா? இந்த மாதிரி தான் வீடியோ மேக் பண்ணுது ரொம்ப ரொம்ப ஈஸியாக ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். உங்களுக்கு பார்டர் இமேஜ் வேணால் பார்டர் இமேஜ் வச்சுக்கோங்க, ஓகே ஃப்ரெண்ட்ஸ்? அடுத்த வீடியோ நம்ம சந்திப்பலாம் கண்டிப்பாக. பாய் நண்பா.